நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் பிஇஓ எக்ஸாம் 2023. இந்த தேர்விற்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவானது டிஆர்பி இன்று அறிவித்துள்ளது. அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். ஸோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு என்பது டிஆர்பியினுடைய இந்த ஆண்டிற்கான முதல் நோட்டிபிகேஷன், சரிங்களா? இந்த முதல் நோட்டிபிகேஷன் ஆனது டிஆர்பியினுடைய முதல் நோட்டிபிகேஷன். இந்த ஆண்டிற்கு என்ன செஞ்சிருந்தாங்க, உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, கொடுத்து 10/9/2023 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 10 வந்து ஓஎம்ஆர் பேஸ்டில் இந்த எக்ஸாம் ஆனது நடந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 42,716 கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் 35,403 பேர். ஸோ இதற்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆனது 3/10/2023 டிஆர்பி அபிசியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருந்தாங்க, கொடுத்திருந்தாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் கொடுத்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க கூடியதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து பாத்தீங்கன்னா 10 அக்டோபர் 10 இறுதி நாளாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க. சோ அப்பவே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரிரு மாதங்கள்ல இதற்கான ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அறிவிப்பு கொடுத்திருந்தோம். சோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்து எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிராக்கர் மூலம் அப்ஜெக்ஷன் தெரிவிச்ச கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 40 பேருன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதனை குறித்த ஒரு முழுமையான டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ, இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரியஸ் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, ஃபைனலாக ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏ சீரியல் கொஸ்டினுக்கு தான் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ. ஏ சீரியல் கொஸ்டினை வச்சு இந்த ஆன்சர் கீயை குறிச்சிட்டு அடுத்து உங்கள் ஆன்சர் கீக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை செக் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 180 கொஸ்டின், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிளஸ் மெயின் பேப்பர். ஸோ இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 175 கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி கீ எதுவும் கொடுக்கல. ஸோ மற்றது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 117 அதே மாதிரி 117 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கீ கொடுக்கல. அதே மாதிரி 87 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஏயும் சரி பியும் சரிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீல சேஞ்ச் பண்ணதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசாக இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீயை ஏ சீரியஸ் கொஸ்டினோட வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குதுங்கிறத, யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிடிஎஃபாக இங்கே என்ன செஞ்சுருக்குறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, சரிங்களா? கிளிக் கியர் டு வியூ பார்ட் ஏ ரிசல்ட்டு, அதாவது பார்ட் ஏ கொஸ்டினுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கான ரிசல்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, பிடிஎஃபாகவே கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 10, டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நவம்பர் 9, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய மார்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 805 பக்கங்களை உடையது இந்த பிடிஎஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய மார்க்கு என்னங்கிறது இதிலே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ மிகவும் குறைவாக தான் இருக்குது, குறைவானதில் வந்து அப்படியே வரிசையாக வந்திருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஏ சீரியல் உள்ளவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டு வந்து பி சீரியல் கொஸ்டின் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது ஒரு 805 ஏ சீரியல்னா பி சீரியல் எத்தனை பேஜ் இருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இது 711 பக்கங்களை உடையது.
பாருங்க டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 10, அதே மாதிரி ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 9. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கிளிக் ஹியர் டு வியூ, சாரி, கிளிக் ஹியர் டு வியூ பார்ட் ஏ ரிசல்ட். பார்ட் ஏன்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா? பார்ட் ஏ க்வெஸ்சன் இல்லை, சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பார்ட் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேட்டர்னில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் 50 மார்க்கு. சரிங்களா? ஸோ இந்த 50 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க பார்ட் ஏயில். ஸோ இந்த பார்ட் ஏயில 805 பக்கம் உடைய தேர்வர்களுடைய முழு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், 40% மதிப்பெண், அதாவது 20 மதிப்பெண் எடுக்கணும். எடுத்திருந்தா பார்ட் பி வேல்யூ பண்ணுவாங்க. அப்ப பார்ட் பியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க் என்ன இருக்குது, பார்ட் ஏல 20 மதிப்பெண், அதாவது 40% மதிப்பெண் எடுத்த பிறகு பார்ட் பியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட் தான் மெயினானது. இந்த பார்ட் பி ரிசல்ட் தான் நம்மளுக்கு ஜாபுக்கு உரியது. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகியிருந்தோம்னா இதுல அப்படியே என்ன செஞ்சிருப்பாங்க, நம்மளுடைய மார்க் வந்திருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டியில நம்மளுக்கு பாஸ் ஆகலைன்னா நம்மளை இதை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்மளுடைய மார்க் வந்திருக்காது. அதே மாதிரி கேண்டிடேட், அதாவது BWT, இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில குவாலிஃபைடுனா இதுல உங்களுடைய நேம் இருக்கும். ஸோ பாத்துக்கோங்க, டோட்டலா 42 ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு தேர்வர்களுடைய மதிப்பெண் இதுல இருக்கக்கூடியவங்க ஃபுல்லா தமிழ் எலிஜிபிலிட்டியில பாஸ் ஆனவங்க. ஃபர்ஸ்ட் ஒரு PDF 805 பேஜுக்கு இருந்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினவங்க, அதுல ஒவ்வொருடைய மார்க் என்ன அங்கிறது ரெண்டு கேட்டகரியா என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய தகவல், லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர்ட் ஃபார் எவாலுவேஷன். யாருடைய வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணலை, ஸோ அதுக்கு என்ன காரணங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இன்கம்ப்ளீட்டட் போட்டு, அதாவது அதில் கொடுத்துருக்கக்கூடிய புக்லெட்டோட சீரியர், அதே மாதிரி OMR ஆன்சர் ஷீட்டில் கரெக்டாக குறிக்காதவங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறுகள் செஞ்சவங்கன்னு ஒரு 10 பேருடைய நேம் இங்கே நம்பர் ரோல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த தவறு செஞ்சதுனால அவங்கள வேல்யூ பண்ணலை. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 711 பக்கங்களையுடைய இந்த ரிசல்ட்டில் நம்மளுடைய மதிப்பெண் என்ன, ஸோ நம்மளுடைய மதிப்பெண் எவ்வளோ இருக்குதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். இதில் நம்மளுடைய நேம் வந்துருச்சுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம பாஸ் ஆகிருக்கிறோங்கிறது அர்த்தம். இதில் நம்மளுடைய நேம் வரலைங்கிற பட்சத்தில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியில் அவுட் ஆயிட்டோம் அங்கிறது. கிட்டத்தட்ட 29,133 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ 29,139 பேர் பாஸ் ஆயிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல. ஸோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த PDF வந்து பாத்தீங்கன்னா நம்ம TRB வெப்சைட்லயே பாத்துக்கலாம். ஸோ இதுல ஹையஸ்ட் மார்க் என்ன இருக்குங்கிறத வச்சு நம்ம ஜாப்பை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். எல்லோருடைய ஓவராலையும் இங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மார்க்கை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியா ஜாப் இருக்குமாங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆகவே இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு பயிற்சி மேற்கொண்ட தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் இந்த தகவலை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.